இயேசுகிறிஸ்து இயேசுகிறிஸ்து சின்ன பாலிய வயதில் ஒரே ஒரு சம்பவம் மட்டும்தான் இந்த பைபிளில் இருக்கிறது. அது என்னவென்றால், அம்மாவும் அப்பாவும் மேரியும் ஜோசஃபும் இயேசு கிறிஸ்துவை அழைத்து கொண்டு ஜெருசலமுக்கு போயிட்டு ஜெருசலமில் ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த கோயிலில் சாமி கும்பிட்டு திரும்பி வரும்போது தொலைஞ்சு போயிடுறாரு ஜீசஸ். அந்த இடத்துல அங்கேயே இவங்க தெரியாமல் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அது எப்படி பிள்ளையை விட்டுட்டு வீட்டுக்கு வந்தாங்கன்னு எனக்கே தெரியல. வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு திரும்பி ஐயோ காணவேன்னு தேடிட்டு வரும்போது தான் இங்கே என்னென்னா, குருமார்களோடு உட்காந்துக்கிட்டு இயேசு கிறிஸ்து கேள்விகள்லாம் இப்போது ஒரு பெரிய மகான் உட்காந்து போதனை செய்து கொண்டிருக்கிறார். அங்கே வந்துட்டு கீழே இருக்கிற மக்கள் எல்லாம் சந்தேகம்லாம் கேட்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு தளத்தில் இயேசு கிறிஸ்து உட்காந்துக்கிட்டு அந்த நிறைய பெரிய யூத குருமார்களிடம் பேசி கொண்டிருக்கிறார். அந்த வயசுலேயே வந்து ஆன்மீகத்தை இந்த அளவுக்கு வந்துட்டு கேள்வி கேட்பதும் தன் கருத்துக்களை சொல்வதுமாக இயேசு கிறிஸ்து இருப்பதை வந்த பார்த்த மேரியும் ஜோசப்பும் ஆச்சரியப்பட்டு போனார்கள். அப்படியே பிள்ளையை கூட்டிகிட்டு போனாங்க. இந்த ஒரு பதிவு பைபிளில் இருக்கிறது. அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து எங்கே வருகிறார் என்றால், அந்த ஊரில் ஜோர்டான் அப்படின்னு ஒரு நதி இருக்குது. அந்த நதியில் வந்துட்டு ஜான் என்பவர் பேப்டிசம் பண்ணுவார். பேப்டிசம் என்றால் என்னவென்றால், அந்த நீரால் கழுவி எடுப்பார்கள். ஞானஸ்நானம் என்று தமிழில் சொல்வார்கள். அந்த ஞானஸ்நானத்தை செய்கிற ஒரு குருமார், அவருக்கு பெயர் ஜான். அந்த ஜான் வந்துட்டு ஞானஸ்நானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ அவர் மக்களிடம் போதனை செய், ஜோர்டான் அப்படின்னு ஒரு நதியில் ஞானஸ்நானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் மக்களுக்கெல்லாம், வருகிற ஒவ்வொரு மக்களுக்கும். அப்பொழுது அந்த ஜான் சொல்லிக்கிட்டே இருக்கிறார், ஒருவர் வருகிறார், ஒருவர் வருகிறார், அவர்தான் இந்த உலகத்தின் ஒளியாக இருப்பார், இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் இதே மாதிரி இயேசு கிறிஸ்து வருகிறார், எனக்கு ஞானஸ்நானம் பண்ணி கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த ஜான் ஞானஸ்நானம் பண்ணி கொடுத்து முடித்த பிறகு வானத்திலிருந்து ஒரு வெள்ளை உருவம் புறாவாக வந்து இயேசு கிறிஸ்துவின் தோளில் அமர்ந்தது என்பதை அந்த காட்சியில் பதிவு செய்கிறார்கள். அப்போ இன்னொன்று சொல்கிறாங்க, வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது, இவர்தான் என்னுடைய மகன் அப்படின்னு ஒரு சத்தமும் கேட்டது. நான் இந்த பைபிளில் நிறைய இடங்களில் இவங்கெல்லாம் பொய் சொல்கிறாங்களோ, எனக்கு தொடக்கத்தில் மேரி மாதா கர்ப்பம் தரித்தார் என்று வாசித்த போது மூன்று ராஜாக்கள் வந்து சேர்ந்தார்கள், நட்சத்திரம் பாதை காட்டியது, இங்கிருந்த ஆடு மேய்ப்பவர்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் படிக்கும்பொழுது தான் எனக்கு ஒரு ஃபேரி டேல் மாதிரி இதெல்லாம் கதையா. ஆனால் என்ன என் மனம் ஆறுதல் அடைந்தது என்றால், இது எல்லா புராணங்களிலும் இது போன்ற விஷயங்கள் உண்டு. இந்த நம்ப முடியாத தன்மைக்கு உட்பட்ட விஷயங்கள் எல்லா புராணங்களிலும் உண்டு என்று என் மனம் ஆறுதல் அடைந்து கொள்கிறது. அது மகாபாரதமாக இருந்தாலும் இராமாயணமாக இருந்தாலும் நிறைய இடங்களில் நம்மால் நம்ப முடியாத விஷயங்கள் எல்லாம் தன்னுடைய கையால் சஞ்சீவினி மலையை ஆஞ்சநேயர் தூக்கி கொண்டு பறந்து வந்தார் லக்ஷ்மணனுக்காக என்பதையெல்லாம் நம்மால் நம்ப முடியவில்லை தான். ஆனாலும் இது எல்லா இடங்களிலும் இருக்கிறது எனும் பொழுது, இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் செய்த பொழுது அங்கே ஒரு வெள்ளை ஒளி புறாவாக வந்து இயேசு கிறிஸ்துவின் தோளில் அமர்ந்தது. அப்பொழுது ஒரு குரல் அசரீரியாக கேட்டது, இவன் என் மகன் என்று சொன்னதையும் நாம் இந்த இடத்தில் நம்பியாக வேண்டும் என்கிற சூழ்நிலையில், இன்னொரு விஷயம், இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு மேரிக்கும் ஜோசப்புக்கும் நான்கு ஆண் குழந்தைகள் பிறந்தார்கள். இயேசு கிறிஸ்துக்கு பாருங்க, தம்பிங்க, நாலு தம்பிகள்லாம் இருக்கிறாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியுமா? அதுக்கப்புறம் ரெண்டு பெண் குழந்தைகள், இந்த நான்கு பசங்களுடைய பெயரெல்லாம் பைபிள்லேயே போட்டிருக்கு, ஜேம்ஸ், ஜோசப், அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க. அந்த பெண் குழந்தைகளோட பேர் மட்டும் போடவே இல்லை. இயேசு கிறிஸ்துக்கு தங்கச்சிங்கள்லாம் இருந்திருக்கிறாங்க அவ்வளோ பேர். அதில் நம்ம மகாபாரதத்தில் வர கர்ணன் மாதிரி பேரொளியின் மாட்சிமையில் கர்ப்பம் தரிக்கப்பட்டு வந்த பையன்தான் வந்துட்டு இயேசு கிறிஸ்து என்பதனால், இயேசு கிறிஸ்துவை மேரியின் பிள்ளை என்றுதான் சொல்வார்களே தவிர ஜோசப்பின் பிள்ளை என்று சொல்வார்கள் இல்லை. மற்ற பிள்ளைகளைத்தான் ஜோசப்பின் பிள்ளை என்று சொல்கிறார்கள். அப்புறம் இயேசு கிறிஸ்து சின்ன வயசுலேயே வந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க கூடலாம் ஒரு மாதிரிலாம் சண்டையெல்லாம் போட்டிருக்கிறார். பக்கத்து வீட்டுக்காரங்க இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டு இவன் லூசு அந்த மாதிரிலாம் தான் சொல்லியிருந்திருக்கிறாங்க என்பதெல்லாம் பைபிளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு 30 வயசுக்கு பிறகு ஞானஸ்நானம் பட்டதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து நிறைய விவாதங்களில் ஈடுபடுகிறார். இதெல்லாம் நான் அப்படி சுருக்கம் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறேன். நான் ஒவ்வொரு பதிவுகளாக ஒவ்வொரு எந்தெந்த இடத்துலலாம் ஆர்கியூ பண்ணார். எனக்கு ஒரு விஷயம் என்னவென்றால், ஒரு ஆன்மீகவாதி, ஒரு மகான்,
மௌனம் காப்பதுதான் சிறந்தது. நான் புத்தரை பார்த்ததாக இருக்கட்டும், ரமண மகரிஷியை பார்த்ததாக இருக்கட்டும், பரமஹம்சர், யோகானந்தர் அல்லது சுவாமி விவேகானந்தர் உட்பட நிறைய இனங்களில் மௌனத்தை கடைபிடித்திருக்கிறார்கள் எனும் பொழுது இயேசு கிறிஸ்து வரிந்து கட்டி கொண்டு விவாதங்களுக்கு செல்கிறார் என்கிற இந்த ஒற்றை விஷயத்தையும் நான் பார்க்கிறேன். அதெல்லாம் எப்பயினா இந்த 30 வயசுலேருந்து 32 இந்த 20 இந்த 2-3 வருடங்களுக்குள் நிகழ்ந்தவை. இரண்டாவது, நிறைய இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு போராட்டம் பண்ணுற மாதிரியான ஆளாகவும் இயேசு கிறிஸ்து இருந்திருக்கிறார். இது போக பைபிளில் இன்னொரு விஷயம் நான் பார்த்து கொஞ்சம் முகம் சுளித்த விஷயமும் கூட என்னவென்றால், இயேசு கிறிஸ்து நிறைய இடங்களில் நான் தான் இந்த உலகத்திற்கு வந்த பேரொளி, நான் தான் உங்களுக்கு மீட்பராக வந்தவர், அந்த மாதிரி நான் தான் என்று நிறைய இடத்தில், அது உண்மையாக இருந்தால் கூட ஒரு பவ்யம் வேண்டாமா என்கிற, இப்போ என்னோட ஆன்மா என்ன கேட்குதுன்னா, நீ எதுக்கு பவ்யம்லாம் எதிர்பார்க்கிற அப்படின்றது தான் கேட்குது. ஆனால் கூட ஒரு மகானுக்கு அப்படி ஒரு குணம் ரத்தத்திலே ஊறி இருக்க வேண்டாமா? நான் இந்தியனாக பிறந்ததுனால், இந்திய ஆன்மீகத்தில் ஊறி போனதுனால் இப்படி ஒரு கண்ணோட்டத்தை நான் சொல்கிறேன் என்றால் கூட, பொதுவாகவே ஒரு ஆன்மீகவாதிக்கு அப்படி ஒரு தன்மை இருந்திருக்கணும் தானே? நான் தான் என்று நிறைய இடங்களில் சொல்கிறார். இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களிடம் சொல்ல வேண்டும், மக்களை பார்த்து பாவம் சுமந்தவர்களை இப்படியெல்லாம் சொல்கிறார், பொல்லாதவர்களே, பொல்லாதவர்களுக்கு பிறந்தவர்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, இந்த மாதிரியான விரியன் பாம்பு குட்டிகள் என்ற வார்த்தையை பைபிளில் 2-3 இடங்கள் வருகின்றன. அது ஒன்று, இந்த ஞானஸ்நானம் வணங்கினார் தெரியுமா ஜான், அவர் சொல்கிறார், ஒரு முறை சொல்கிறார். இன்னொன்று, இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார், விரியன் பாம்பு குட்டிகளே. இயேசு கிறிஸ்து சொன்னதாக இந்த மேத்யூ, மார்க், லூக்காஸ் ஒன்று இந்த ஆசிரியர்கள் தப்பாக எழுதியிருக்கணும், இல்லைன்னா அவர்களே உண்மையிலேயே சொல்லியிருக்க வேண்டும். அப்படி இயேசு கிறிஸ்துவே உண்மையிலேயே சொல்லியிருக்கிறார்கள், சொல்லியிருந்தார் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன் தன்னை இப்படி புகழ்ந்து கொள்கிறார், நான் தான் என்று புகழ்ந்து கொள்கிறார் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், மக்களை பார்த்து பாவம் சுமப்பவர்களே, அப்புறம் பொல்லாதவர்களை, பொல்லாதவர்களுக்கு பிறந்தவர்களை கொஞ்சம் ரொம்ப காரசாரமாக பேசுகிறார் எனும் பொழுது எனக்கு ஒரு மாதிரி அது நெருடலாகத்தான் இருக்கிறது. அப்புறம் இயேசு கிறிஸ்து எக்கச்சக்கமான அற்புதங்கள் செய்கிறார், இதில் மறுப்பு ஏதும் இல்லவே இல்லை, எக்கச்சக்கமான அற்புதங்களை செய்கிறார். இது நிறைய இடங்களில் பதிவு செய்யப்படுகிறது என்பதனால் இதையெல்லாம் நம்மால் நிராகரிக்க முடியாது, இல்லை டூப்ளிகேட்டாக மக்களே வந்துட்டு பொய் சொல்கிறாங்க அப்படின்லாம் நம்மளால் நிராகரிக்க முடியாது. ஏனென்றால் அத்தனை கண்கள் ஆதாரமாக இருந்திருக்கின்றன என்பதனால் நிறைய ஒரு காட்சியில் அப்படி ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன், ஒரு காட்சியில் படகுல போயிட்டு இருக்கிறாங்க, ஒரு சூறாவளி காற்று பயங்கரமாக அடித்து ஒரு பெரிய சூறாவளியே வருது. இவர் தூங்கிட்டு இருக்கிறாரு, அப்புறம் எழுப்புறாங்க, எந்திரிச்சோன்னா அதட்டி அந்த சூறாவளியை அமைதி செய்கிறார். இது ஒரு விஷயம்.